நம்ம எல்லாமே ஜென்ரலாகவே கேள்விப்பட்டிருப்போம், பால் சாப்பிட்டா அதில் கால்சியம் அதிகமாக இருக்கும், அதனால் போன் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு. ஆனால் பாலை விட பல மடங்கு அதிகமான கால்சியம் சத்து உள்ள உணவுகள் கீரைகள் தான். நீங்கள் டெய்லியுமே ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறதுக்கு பதிலாக வாரத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு கீரையை சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கே தேவையான கால்சியம் உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய கீரைகளில் தூதுவளை ரொம்ப முக்கியமான ஒரு கீரை. இதை வந்து நம்ம ஒரு ரெகுலர் இன்டர்வலில் எடுத்துக்கும் போது நம்மளுடைய போன்ஸுக்கும் பல்லுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். என்ன தான் கீரைகளில் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் குழந்தைங்களை சாப்பிடுகிறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கைப்பிடி தூதுவளை, மூணு சின்ன வெங்காயம், ரெண்டு பச்சை மிளவா, இது எல்லாத்தையும் அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி தோசை மாவில் கலந்துடணும். அதில் தோசை ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா தோசை க்ரீன் கலரில் வரும். கூட தொட்டுக்க சின்ன வெங்காய சட்னி பண்ணி கொடுங்க. க்ரீன் தோசைக்கு ரெட் கலர் சட்னி அப்படிங்கிற காம்பினேஷனில் கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவாங்க. இதையே நீங்கள் இட்லியாகவும் ஊற்றலாம். இட்லி ஊற்றினீங்க அப்படின்னா இட்லி க்ரீன் கலரில் வரும். அதை வந்து நீங்கள் க்ரீன் கலர் ஹல்க் இட்லி அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை சாப்பிட வச்சிடலாம். இதில் உண்மை என்னன்னா, நீங்கள் உண்மையாலுமே இந்த தூதுவளியை சாப்பிடும்போது ஹல்க் மாதிரி ஸ்ட்ரென்த் வரும், உங்கள் போன் எல்லாம் செம ஸ்ட்ராங்காகும். அப்படியாப்பட்ட தூதுவளியை நாங்கள் எங்களோட ஹெர்பல் புஸ்ட்டில் சேர்த்துருக்கோம்.